Yes, ungalukku dhaan waiting ellarum. So please go ahead. First of all, ellarkume vanakkam. Press, media, and all the people inga nariya per vandirkinga. Iniki Thursday va irundha kuda nariya per vandirkinga en padatha support pandrathukaga. And எனக்கு ஒவ்வொரு படம் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் பண்ணுறதுக்கு முக்கியமாக எனக்கு பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் என்னோட பலமே வந்து என்னோட டைரக்டர் தான். அது வந்து சார்ல்ஸ், ப்ளீஸ் வாங்க. எனக்கு கனா படம் கொடுத்த அருண்ராஜாவாக இருக்கட்டும், காப்பே ரணசிங்கம் படம் கொடுத்த விருமாண்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு சார்ல்ஸாக இருக்கட்டும். சார்ல்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு படத்துக்கு டைரக்டர் இல்லைன்னா வந்து ஒரு ஆக்டர் பெரியால் ஆகவே முடியாது. ஒரு ஒரு டைரக்டர் தான் ஒரு ஹீரோ ஹீரோயினை மாஸாக காமிக்க முடியும், மார்க்கெட் ஏற்ற முடியும். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அது யாரால முடியும்னா என்னோட டைரக்டர்னால மட்டும்தான் முடியும். ஸோ எனக்கு என்னோட டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னோட சார்ல்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சண்டை தான் போட்டோம் இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து ஒரு விதமாக சண்டை போட்டு என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. ஐயோ சார், மைக் கொடுத்துட்டாங்க, அந்த சண்டையை பத்தி இப்ப பேசி ஆகணும் சார், நான் விட மாட்டேன். ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு ஆக்டர் வந்து பெரியால் ஆகிறதுக்கு இப்போ எல்லா ஹீரோஸுக்குமே வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஆகிறதுக்கு முக்கியமா காரணம் வந்து டைரக்டர் தான். அதுவும் ஃபீமேல் சென்ட்ரிக்காக வந்து இங்கே நிறைய படங்கள், நிறைய மக்கள் வந்து எப்படி வருவாங்க, எப்படி பார்ப்பாங்க, ஒரு ஹீரோயினை எப்படி கொண்டாடுவாங்க, ஒரு ஹீரோ எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றது டைரக்டர் தான். இங்கே சார் இருக்கார், ஜெயம் மோகன் சார், அண்ட் அவரோட சிஷ்யன் சார்ல்ஸ். நீங்கள் வந்து நான் படம் பார்த்துட்டேன் சார், நான் பார்த்துட்டேன். நான் வந்து என்னோட கரியரில் எப்போவுமே சீரியஸான படங்கள் தான், எப்பவுமே அழுது ஒரு மாதிரி ஓகே ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு காமெடி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயமே வந்து இன்னொருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான். அளவு வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி, ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அது நம்ம பண்ணிட்டோம்னா ஐ திங்க் அதை விட பெஸ்ட் ஆக்டர்ஸ் யாருமே கிடையாது. அண்ட் அது நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த படத்தில் நான் நல்ல நடிகை, நான் வந்து ஒரு நல்ல ஆக்டர், அது எல்லாமே நம்ம பக்கத்தில் வச்சுட்டோன்னா இந்த படத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேமரா இங்கே இருக்கும், கேமரா பக்கத்தில் சார்ல்ஸ் இருப்பார். சார்ல்ஸ் நடித்தது அப்படியே நான் ஈ அடித்த காப்பி தான் அடித்தேன். அந்த இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது வந்து நான் சார்ல்ஸ் வந்து என்ன பண்ணாரோ அது அப்படியே ஈ அடித்த காப்பி தான் நான் பண்ணேன் சார்ல்ஸ். அந்த பெருமை வந்து என்னோட டைரக்டர் தான் போய் சேரணும், சேரும். இந்த படம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர். ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் இந்த படம் வந்து ஒரு பெரிய சார்ல்ஸ்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்து பெரிய டைரக்டர் ஆகி அடுத்த என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வச்சு ஒரு படம் எடுத்து என்ன சார்ல்ஸ் என்னை வச்சு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யுவராஜுக்கு ஃபோன் பண்ணி நான் யார் வேணா வச்சு பண்ணுவேன், உன் மேடம் வச்சு பண்ண மாட்டேன்டா ஐயோ அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படி சொன்னாரு, எதுக்குன்னு கேளுங்க நீங்க, சொல்லுங்க டைரக்டர் சார். இல்ல ஒரு நல்ல விஷயம், அந்த சண்டை எதனால உருவாச்சுன்றது வந்து வேண்டாம், அது ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு உண்மையிலேயே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் காலையில ஃபோன் பண்ணி கோபமாவே சொல்லிட்டேன் அவரு பிஆர் கிட்ட, ரொம்ப கோபமாவே ரொம்ப ஹாஷாவே சொல்லிட்டேன், யாரால வச்சு பண்ண எங்களை வச்சு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, அப்படி தேவையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷா பேசிட்டேன். கோபம் வந்துருச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் கோவப்பட்டதே வந்து, அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த கோவத்தையும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவப்பட்டு இருக்கிறது வந்து இவங்க மட்டும்தான். நான் அப்புறம் டீச் பண்ணிட்டு இருக்கேன், எங்க கோவப்படாதீங்க, நான் அதெல்லாம் நான் நிறைய வந்திருக்கேன், செய்து படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க கிட்ட. மேம் அப்பதான் வந்து மறுபடியும் கூப்பிட்டுட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, சண்டை வளர்ச்சி அதெல்லாம் வந்து வேற, ஒரு நல்ல படம் வந்து
நாம வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தரணும். கதை வந்து மிஸ் ஆக கூடாது. இந்த கதையில வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை நாம வந்து மிஸ் பண்ண கூடாது. இந்த கதையில வந்து நம்ம ஒரு திருக்குறளை மிஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை தான் இது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமெடியா இருக்கும். ரொம்ப ஆனா ஆழமா அந்த ஃபன்னோட அவங்க வெளியே போகும்போது ஒரு திருக்குறளோட அர்த்தம் என்னங்கிறத ரொம்ப நல்லா தெளி தெளிவா தெளிஞ்சுட்டுதான் வெளியே போவாங்க. அவங்க புரிஞ்சுட்டு தான் போவாங்க. சோ அந்த மாதிரி பேசணும். நான் கூப்பிட்டு பேசினேன் சார்ல்ஸ். நீங்க தான் இறங்கி போனீங்க. நான் சொன்னேன் அந்த சண்டே விட்டுருங்களே. எதுக்கு போ? வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயங்க, கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் நிறைய கோவப்பட்டு நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேன். அதனால நான் வந்து எனக்கு அவரோட கோவம் வந்து புரிஞ்சிருச்சு. ஒரு போன் அடிச்சோடனே வந்துட்டாப்ல. அந்த கோவம் அவ்வளவுதான், அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான். வந்துட்டு உட்காந்து ஹி ரியலைஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் எனக்கு நான் நிஜமா சொல்றேன், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் சார்ல்ஸ் வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டரா இருப்பாரு அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நான் படம் பார்த்துட்டேன், நான் பார்க்காம சொல்லலை, பார்த்துட்டு சொல்றேன். ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சார்ஜ் வந்து எப்படின்னா, சார் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவரும் சொல்லியிருக்காரு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பக்கா பிளானிங். என்னோட கரெக்டா ஒரு ஆர்டிஸ்டை வெயிட் பண்ண வைக்கவே வச்சதே கிடையாது. அந்த டேவோட டைமிங் அது இதுன்னு கரெக்டா பிளான் பண்ணி ஒரு படத்தை வந்து ஒரு 30 நாள்ல எடுக்க முடியும் ஷார்ப்பா அப்படின்னு வந்து சார்ல்ஸ் கிட்ட வந்து நான் நிறைய பேர் என்கிட்ட கதை சொல்லும் போது நீங்க வாங்க சார்ல்ஸ் ஷூட்டிங் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி எடுத்திருக்காரு சார்ல்ஸ். அப்புறம் இன்னொரு டைரக்டர் இங்க இருக்காரு, செத்துமாயிரம் பொன் டைரக்டர் ஆனந்தும் இங்க இருக்காரு. அவரும் என்னை ரொம்ப அப்படியே கம் ப்ளீஸ் கம் ஆனந்த் வாங்க, அவருக்கு அடுத்த படம் நான் ஒன்று பண்றேன். அவர் செத்துமாயிரம் பொண்ணுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆச்சரிய படம் வச்ச டைரக்டர் சார் இவங்கெல்லாம். பயங்கரமான ஒரு பிளானிங். சார்ஸ் பார்த்த மாதிரியே இன்னொரு வெர்ஷன்ல ஆனந்த நான் பார்த்தேன். சூப்பர். நானும் ஜிவி பிரகாஷ் ஒரு படம் பண்றோம். அதுல வந்து சூப்பர் சூப்பர் பிளானிங். ஐ திங்க் 27 டேஸ்ல இஸ் கம்ப்ளீட்டிங் இஸ் ஃபிலிம். வாவ் அமேசிங். அது சூப்பர். அப்ப எவ்வளவு வெல் பிளான்டா இருக்கும். ஆமா பயங்கரமான பிளானிங். சார்ஸும் அந்த மாதிரி தான், ஆனந்தும் அந்த மாதிரி தான். நான் ரீசெண்டா ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்ல அப்புறம் சாம்ராட்னு ஒருத்தர் வந்தாரு, ஒரு ஹிந்தி படம் ஒன்று பண்ணோம், 22 டேஸ்ல எடுத்தார் அவரு. ஸோ பயங்கரமா பிளானிங்காக இருக்கு. இந்த ஜென்ரேஷன் பயங்கரமா பண்றாங்க. சொப்பன சுந்தரி எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க இந்த படம்? 30 டேஸ். 35. இவங்க வந்து 30 டேஸ். எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 38 அந்த மாதிரி போகுது. சூப்பர். இந்த காலத்துல அவளை ஃபர்ஸ்ட் முடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் டு தட். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நம்பி ஒரு டைரக்டர் பண்ணும்போது அது கரெக்டா ஒரு பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்து அந்த ப்ராஃபிட்டபிளா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த காலகட்டத்தில். கண்டிப்பா. ஸோ அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹம்சினி ஃபிலிம்ஸ், ஹயம்சா ஃபிலிம்ஸ், யூ பாக்ஸ், பாலாஜி, விவேக், சிந்தன், என்னோட டீம் கம்ப்ளீட்டா, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், 2 கேமராமேன்ஸ், வாஸ் பிரில்லியன்ட். பாலா வாஸ் வெரி குட். அண்ட் ரவி இல்லை, விக்னேஷ் ஜாயிண்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் மூவி ஷேர் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டிரெக்டர் அனிருத் மாதிரி இருக்கீங்கன்னு நிறைய பேர். ஐ எம் வெரி ஷுர் நீங்கள் இன்றைக்கி வந்து ப்ளீஸ் எனக்கு சியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் நீங்கள் அனிருத் மாதிரி பெரிய பெரிய ஆளாக ஆகி இந்த அரங்கமே வந்து பயங்கரமாக உங்களுக்கு சியர் பண்ண கொடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஹாவ் தட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் யூ கில்ட் இட். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கண்டிப்பாக படம் தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு ஃபன்னான டீம் இருக்காங்க, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. எல்லாரும் சொல்லிட்டேனே, சுனில், கிங்ஸ்லின், தீபா, வெங்கடேஷ், தீபா சங்கர் அக்கா வந்து பிச்சிட்டாங்க, என்னோட அம்மா ரோல் பண்ணாங்க. ஓ சூப்பர். நேஷனல் அவார்ட் வின்னர் பிரியா. யா, ஷி டிட் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். டயலாக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பட் ஷி வாஸ் பிரில்லியன்ட் இன் தி ஃபிலிம். ஒரு பட்டாளமே இருக்கு, ரெடின், கிங்ஸ்லின், பிஜாய், பியாண்ட் சிவகார்த்திகேயனோட போட்டோ எடுத்துட்டு வச்சிருக்கேன், எல்லாருமே இதுல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல் அந்த டாக்டர் டீம் ஃபுல்லா கூட்டிட்டு வந்துட்டாங்க. அட்டகாசமா இருக்க போதே. ஆமா, டெஃபினெட்லி யூ. சூப்பர். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இமிடியேட்டா அந்த படத்தை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை வருது. கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் all the very best Aishu. thank you, thank you so much. Enna or project andal she gives her best, manasara pannuvanga apdi or patta or person and or performer avanga. So all the very best. Ipa I would like to have the team on stage.
Thank you. Special yeah. thanks to Mohan sir for coming today. Yeah. It's a great I mean ninga enga padathukku kudutha support vandu periya support sir. Thank you so much. Last minute la sonna Charles epme last minute la sollaru. So last minute la sonnalo engalukaga vandadhukku and we need all your blessings for our team. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.